ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க பிளட் ரைனி டூ டெலிவரன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி ஹாரர் படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை யூ போல் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நட்டாசியா மால்டா, ஜாக் வார்டு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ரைனி பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு அப்புறம் டெலிவரன்ஸ் நகரத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே வேம்பையர் பாய்ஸ் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு மக்களெல்லாம் துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நகரத்தையே அவங்க கைப்பற்றணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அங்க பூந்து எப்படி அந்த நகரத்தை காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா இது யூஸ்வலான ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல 100 படங்கள் பார்த்துருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சு எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யாருமே பெருசு ஆக்ட் பண்ண மாதிரி தெரியல. கேரக்டர் ரைட்டிங்லாம் படுமட்டமா எழுதி வச்சிருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, வராங்க போறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் பயங்கரமாலாம் கிடையாது. இது என்னதான் 2007 வந்திருந்தாலும் அந்த டேட்டுக்கே இது அவுட் ஆஃப் டேட் மாதிரி தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபிலாம் படுமொக்கையா பண்ணி வச்சிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாமே ஆவரேஜா தான் இருக்கு. அட்லீஸ்ட் விஎஃப்எக்ஸ் ஆகுது நல்லா பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் சரி கிடையாது. அட்லீஸ்ட் ஸ்கிரீன் பிளேயாவது இந்த படத்தை எங்கேஜிங்கா பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏனோ தானு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்களே தவிர ஒரு சீன் கூட சுவாரஸ்யமா நமக்கு தெரியல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது பிலோ பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சந்திக்கலாம். தேங்க்யூ.